அமோனியா லீச்சிங் பற்றி பார்க்க போகிறோம். அமோனியா வச்சு எப்படி லீச் பண்ணுறது, ஆல்ரெடி நம்ம வந்து சைனைடு வச்சு எப்படி லீச் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ அமோனியா NH3 வச்சு எப்படி லீச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வென் அ க்ரஷ்டு ஓர் கண்டெய்னிங் த நிக்கல் காப்பர் அண்ட் கோபால்ட் இஸ் ட்ரீட்டட் வித் த அக்வாஸ் அமோனியா அண்டர் த சூட்டபிள் ப்ரெஷர். அதாவது ஒரு க்ரஸ்ட் ஓர் வந்து எப்போ நிக்கல் காப்பர் காபால்ட் இந்த மூணு கோபால்ட் இந்த மூணு எலமெண்ட்ஸை கண்டெய்ன்டாக இருக்கும் போது அக்வாஸ் அமோனியாவோட அமோனியாவில் லீச் பண்ணி அந்த சூட்டபிள் ப்ரெஷரில் லீச் பண்ணோம்னா அமோனியா வந்து அந்த மெட்டல்ஸை வந்து லீச் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி லீச் பண்ணி ஒரு சொல்யூபிள் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணிடும். நிக்கல் ஹெக்ஸா அமோனியா, அப்புறம் காப்பர் டெட்ரா அமோனியா, அப்புறம் கோபால்ட் பென்டா அமோனியா வாட்டர் மாலிகூல்ஸ் இது மாதிரிலாம் ஃபார்ம் ஆகும் ரெஸ்பெக்டிவ்லியா. அதாவது நிக்கல்னால் இப்படி ஃபார்ம் ஆகும், காப்பர்னால் இப்படி ஃபார்ம் ஆகும், கோபால்ட்னால் இப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் லீவிங் பிகைன் த கேங்கு, கேங்குக்கு பின்னாடி வந்துடும். அயன் 3 ஆக்சைடு இல்லைனா ஹைட்ராக்சைடு அப்புறம் அலுமினியம் சிலிக்கேட்டும் வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்கலை லீச்சிங், அல்கலை லீச்சிங் அப்படின்றா என்னன்னு பாருங்கள். இன் திஸ் மெத்தட் ஓர் இஸ் ட்ரீட்டட் வித் த அக்வா சொல்யூஷன் ஆஃப் அல்கை டு ஃபார்ம் த சொல்யூபிள் காம்ப்ளெக்ஸ். அதாவது அல்கல் லீச்சிங் அப்படிங்கிறது என்னென்னா ஓரை வந்து அக்வாஸ் ஆஃப் அல்கையில் வந்து லீச் பண்ணும் போது ஒரு சொல்யூபிள் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும், அதை தான் அல்கை லீச்சிங் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாக்சைட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஓர் ஆஃப் அலுமினியம். அலுமினியத்தோட இம்பார்ட்டன்ட் ஓரான பாக்சைடு வந்து நம்ம ஹீட் பண்ணி சோடியம் கார்பன் ஹைட்ராக்சைடு இல்லைனா சோடியம் கார்பனேட்டை வந்து போட்டு இந்த சூட்டபிள் ப்ரெஷரில் வச்சோம்னா சொல்யூபிள் சோடியம் மெட்டா அலுமினேட் ஃபார்ம் ஆகும், இம்ப்யூரிட்டிஸ் வந்து வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹார்ட் சொல்யூஷனை வந்து நல்லா டிகண்டட் பண்ணி கூல் பண்ணி டைலூட் பண்ணோம்னா இந்த சொல்யூஷன் வந்து இந்த சொல்யூஷனை வந்து கார்பன் டை ஆக்சைடோடு திருப்பியும் பாஸ் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணோம்னா ஹைட்ரேட்டட் Al2O3 வந்து கிடைக்கும், அதாவது அலுமினா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அலுமினா அப்புறம் சோடியம் பைகார்போனேட் கிடைக்கும். இந்த ப்ரெசிபேட் வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து அதை வந்து ஹீட் அரௌண்ட் 1670 Kelvin ஹீட் பண்ணி பியூர் அலுமினாவை கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஆசிட் லீச்சின்னா ஒன்றும் இல்லை, ஆசிட் அப்படின்னாவே உங்களுக்கு என்ன தேவை தோணணும்னா ஃபஸ்ட்டு வர்றது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வரும், இன்னொன்று சல்ஃபரிக் ஆசிட் வரும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்னது? HCl. சல்ஃபரிக் ஆசிட் என்னது? H2SO4. இப்போ வந்து ஆசிட் லீச்சிங்கில் வந்து H2SO4-ஐ மேஜராக பயன்படுத்துவாங்க. வாங்க போவோம். லீச்சிங் ஆஃப் சல்ஃபைடு ஓர் சச்சஸ் ஜிங்க் பிளெண்டி அண்டு கலீனா. கலீனாவும் ஜிங்க் பிளெண்டியையும் இது பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம சல்ஃபரிக் ஆசிட்ல போட்டோம்னா இது வந்து லீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் ஜிங்க் சல்ஃபேட்டோட H2SO4 சல்ஃபரிக் ஆசிடோட ஆக்சிஜனையும் சேர்த்து போட்டோம்னா என்ன கிடைக்கும்னா ஜிங்க் சல்ஃபேட் அதாவது இன்சொலியூபிளாக இருக்க அந்த சல்ஃபேட் வந்து சொல்யூபிளாக மாறும். அதுதான் சொல்கிறாங்க, சொல்யூபிளாகவும் அப்புறம் எலமெண்டல் ஸ்டேஜ்லையும் கிடைக்கும் ஆசிட் லீச்சிங்கில். மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படின்னா என்னது? இந்த மெத்தட் வந்து ஃபெரோ மேக்னெட்டிக் ஓர்ஸ்க்கு தான் அப்ளை பண்ண முடியும். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டிஃப்ரென்ஸ் இன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டி ஆஃப் த ஓர் அண்ட் த இம்ப்யூரிட்டிஸ். அதாவது இந்த மெத்தட் வந்து ஃபெரோ மேக்னெட்டிக் ஓர்ஸு, அதாவது அயனால் ஆன அந்த ஓர்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும், அப்ளிகபிள் ஆகும். இது வந்து எது பேஸ் பண்ணியிருக்குன்னா டிஃப்ரென்ஸ் இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து அந்த ஓரோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்புறம் இம்ப்யூரிட்டியோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து டின்ஸ்டோனை வந்து வல்ஃப்ரமீடி இம்ப்யூரிட்டிஸ்லேருந்து செப்பரேட் பண்ணலாம், அது வந்து மேக்னெட்டிக் நேச்சராக இருக்கும். சிமிலராக குரோமைட் ப்ராஸ்பிலைட் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணலாம், அந்த நான் மேக்னெட்டிக் சிலிஷியஸ் இம்ப்யூரிட்டிஸை வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பிரின்சிபிள் பாருங்கள், க்ரஸ்ட்டு ஓரை வந்து போர் இன்ட்டு அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேட்டரில் போகிறோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேட்டர் வந்து என்ன இருக்கும்னா டூ கான்சிஸ்டிங் ஆஃப் பெல்ட்டு, ஒரு டூ வீல்ஸை வந்து பெல்ட்டு சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும்.
ஒரு வீல்ல வந்து மேக்னெட்டிக்கா இருக்கும். அப்படி மேக்னெட்டிக்கா இருக்கும்போது அந்த ஓர் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க அந்த ஓர் வந்து பக்கத்துல விடும், நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொஞ்சம் தள்ளி விடும். இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து இந்த வீடியோலயே நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம்னா, அம்மோனியா லீச்சிங், அல்கலை லீச்சிங், ஆசிட் லீச்சிங், அப்புறம் மேக்னெட்டிக் செப்பரேஷன் எல்லாமே பார்த்துருக்கோம். இதில் ஏதாச்சும் டவுட்னா கமெண்டில் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறோம்.